திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பதினான்கு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக இருவர் மீது சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் பழனி அருகே ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்த வெற்றி செல்வன் என்பவரது பதினான்கு வயது மகள் இயற்கை உபாதைக்காக செல்வதாக கூறி சென்றுள்ளார் இந்த நிலையில் நீண்ட நேரம் ஆகியும் திரும்பி வராததால் சிறுமியின் பெற்றோர் தேடி சென்றுள்ளனர் அப்போது அங்கிருந்த புதர் பகுதியில் நின்று கொண்டிருந்த இரண்டு வாலிபர்கள் சிறுமியின் பெற்றோரை கண்டதும் தப்பி ஓடியுள்ளனர் அங்கு சென்று பார்த்தபோது புதரில் மயங்கிய நிலையில் கிடந்த சிறுமியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இதனிடையே தங்களது மகளை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்